ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இந்தியா எப்போவெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போக டூர் போகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்தியன் ஃபேன்ஸுக்கு மத்தியில் இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு கொரோனா காலத்துக்கு அப்புறமா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருக்கிறாங்க. ஒரு நாள் தொடர் மற்றும் T20 தொடரை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்றா கழிப்பிடுறதுனால டெஸ்ட் தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ ஆலன் பார்டர் மற்றும் கவாஸ்கர் ட்ரோஃபியை இந்த முறை இந்தியா தக்க வச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மேட்சில் நம்ம பார்க்க முடியும். இந்த டெஸ்ட் மேட்சுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முத முறையாக ஆஸ்திரேலியாவில் ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச் மோத போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விராட் கோலி இந்த டூரை இந்த டெஸ்ட் மேட்சோடு முடிச்சுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் நிறைய சினாரியோ சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மோதக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டி நாளைக்கு, அதாவது December 17 காலையில் 9:30 ஆரம்பமாகும். இதை நீங்கள் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனாகவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் தேர்வு செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இந்தியா என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணால் இந்த டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டே நைட் டெஸ்ட் மேட்சில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 போட்டிகள் கடந்த 5 வருஷமாகவே அங்கே ஒவ்வொரு சம்மர் சீசன்லேயும் ஒவ்வொரு டோர்னமெண்ட் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் இதில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு கத்துக்குட்டி தான் டே நைட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். முதல் முறையாக பங்களாதேஷ் கூட போன வருடம் கொல்கத்தாவில் வச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் மோதினாங்க. ஸோ பங்களாதேஷ் ரொம்ப சின்ன அணியாக இருந்தால் கூட இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட அனலிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா அவங்களோட பிளேயிங் லெவனை ஒரு நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதிலேயே இந்தியா நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டே நைட் டெஸ்ட் மேட்ச் அடிலைடில் நடந்ததுலாம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து கிளியராகவே தெரிஞ்சுக்கலாம். அடிலைட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எஸ்பெஷலாக அந்த தேர்ட் செஷன் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறமா அந்த ஒரு நைட் என்விரான்மெண்ட்டில் பிங்க் பால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பர்டிகுலர் செஷன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போது பேட்ஸ்மென்ஸ் ரொம்ப கவனமாக விளையாட வேண்டிய செஷன் அதுதான். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் தான் பால் நல்லா ஸ்விங் ஆகும். பிளேயர்ஸுக்கு அதுதான் புதுசாக இருக்கும். டே டைமில் பிளேயர்ஸ் விளையாடி பழகியிருப்பாங்க டெஸ்ட் மேட்சில். ஸோ இதுதான் இந்தியன் பிளேயர்ஸுக்கு ரியல் சேலஞ்சாக இருக்க போது. ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி இந்தியா எப்படி டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்டில் ஃபேண்டசி டீமில் ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வரைக்கும் 4 முறை அடிலைடில் டே நைட் டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. 4 முறையுமே ஆஸ்திரேலியா சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் முறையாக 2015 நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா மோதினாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி தட்டு தடுமாறி தான் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. முதல் டே நைட் டெஸ்ட் மேட்ச் இந்த ஹிஸ்ட்ரி இதுதான். நியூசிலாந்து 202, ஆஸ்திரேலியா 224, மறுபடியும் 208, ஆஸ்திரேலியா 187-7. ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த போட்டியில் ஜாஸ் ஹேஷல்வுட் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். ஸோ 6 விக்கெட் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த போட்டி மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேப் டூப்ளசிஸ் 118 நாட் அவுட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா 259-9 இருக்கும்போது மிச்சம் உள்ள 15 அந்த டே நைட் நைட் செஷனில் போடணுங்கிறதுக்காண்டி சவுத் ஆஃப்ரிக்கா டிக்ளேர் பண்ணாங்க. ரொம்ப ஒரு பிரேவான டிசிஷனாக பேசினாங்க அந்த நேரத்தில். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 383 ரெண்டாவது இன்னிங்ஸில், சவுத் ஆஃப்ரிக்கா 250 ஆல் அவுட் ஆனதுனால ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். உஸ்மான் கவாஜா இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறமா 2018 சீசனில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மோதினாங்க. இதில் ஆஸ்திரேலியா முதல் போட்டிங் பிடிச்சி 442 அடித்தாங்க. இங்கிலாந்து 227. மறுபடியும் ஆஸ்திரேலியா ரொம்ப சுமாராக அவுட் ஆகிட்டாங்க. 138 ஆல் அவுட் ஆனாங்க. ஆனால் கடைசி இதில் இவங்களும் மோசமாக அவுட் ஆனதுனால இங்கிலாந்து தோற்று போயிட்டாங்க ஆஸ்திரேலியாக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு போட்டியாக இருந்தது. டேவிட் வார்னர் நல்ல வேளை இந்த போட்டி விளையாடலான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 335 அடித்தார் 418 பாலில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 589-3 டிக்ளர். 3 விக்கெட் தான் மொத்தமாகவே போயிருந்தது. ரொம்ப குயிக்காக அடித்தாங்க அந்த ரன்ஸை. இந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் யாசிர் ஷா 100 அடித்தார். ஒரு ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவார். அப்புறம் தான் ஃபாலோ ஆன் ஆகி விளையாடி 239. ஸோ 4 போட்டிகள்லையுமே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்தியா இதை உடப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முதல் இன்னிங் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்போ பிச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிச்சை ஆக்சுவலாக போட்டுட்டாங்க, நம்ம ட்விட்டர்லலாம் போட்டாங்க. பிச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிராஸ் தான் இருக்குது. ஸோ பால் நல்லா ஸ்விங் ஆகும். இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஃப்ளாட் பிச்சஸை விட இந்த க்ரீன் பிச்சஸ் தான் நல்லா விளையாடிருக்காங்க. எஸ்பெஷலாக லார்ட்ஸில், அப்புறம் ஜோகன்ஸ்பர்கில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் பிச், எஸ்பெஷலாக பெர்த்தில் கூட 2008 இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸ் உள்ள பிச்சில் இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க.
எஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அஜிங்கிய ரஹானே முக்கியமான பிளேயராக இருப்பார், சட்டீஸ்வர் புஜாராவும் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். ஆவரேஜ் ஸ்கோர் 300, டாஸ் வின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எடுக்கலாம், பேட்டிங் அடித்து அட்லீஸ்ட் ஒரு 350 ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேட்ச் வின்னிங் ஸ்கோராக இருக்கும். பட் பிளேயர்ஸ் அதை எடுக்கிறாங்களான்னு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஆல் அவுட் பண்ணால் கூட ஒரு டே நைட் செஷனில் பால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போக 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 கண்டிப்பாக பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பிச்சர்ஸ் அந்த கிராசஸ்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ முதல் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக இருக்க போது, டாஸ் ரொம்ப வைட்டலாக இருக்க போது. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜிங்கிய ரஹானேக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச்சாக அமைஞ்சது. ஒரு போட்டியில் 100 ரன் அடித்தார், ஆனால் ஒரு டே போட்டியாக தான் அமைஞ்சது. அதுக்கு அடுத்த இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ். விருத்மன் சகா ஒரு 54 அடித்தார். மற்றபடி பிரித்விஷா 19 முதல் போட்டியில் 0 அடித்தார். சுப்மன் கில் 0 மற்றும் 29 தான் முதல் போட்டியில் அடிச்சிருந்தார். ஹனுமன் விகாரி 28, டீசெண்டாக பண்ணியிருக்காரு ஹனுமன் விகாரி. புஜாரா முதல் போட்டியில் 50. அடுத்த டே நைட் ப்ராக்டிஸ் மேட்ச் இந்தியா ஒன்று விளையாண்டாங்க. அதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா முதல் இன்னிங்ஸ் 194 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பிரித்விஷாவோட இந்த இன்னிங்ஸ் தான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். 29 பால்ல 40 ரன், அட்டகாசமாக விளையாண்டார். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஷாட் அடித்து விளையாண்டார். ரெண்டாவது இன்னிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹனுமன் விகாரி 104, ரிஷப் பண்ட் 73 பாலில் 103 ரன். கடைசி கிட்டத்தட்ட வச்சு விளாசினார் அந்த டின்னர் டைமுக்கு அப்புறமா. பட் இருந்தாலும் பண்ட்டுக்கு இப்போதைக்கு இடம் இல்லை, ஹனுமன் விகாரி தான் இருக்கிறாரு. பிரித்விஷா இடம் பெற்றிருக்காரு, மயங்க் அகர்வால் இடம் பெற்றிருக்காரு. ஏன்னா மயங்க் அகர்வால் ரெண்டாவது இன்னிங்ஸில் 61 ரன் அடித்ததுனால. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, உமேஷ் யாதவ் 3 விக்கெட் ஒரு இன்னிங்ஸில் பிக் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் 1 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டே நைட் என்கவுண்டரில் அவர் பால் போடலை. முகமது ஷமி ஆஸ் யூஷுவல் விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு 3 விக்கெட். பும்ரா 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அஸ்வின் முதல் போட்டியில் விளையாண்டார் 2 விக்கெட், பட் இருந்தாலும் அந்த டே நைட் போட்டியில் விளையாடலை. மேபி இந்தியா வந்து அதை ஒரு பதுக்கலாக வச்சுருக்காங்களாம் தெரியல. உமேஷ் யாதவையும் அஸ்வினையும் அவங்க இறக்கி விட்டு காமிக்கலை. ஸோ மேபி அது ஒரு டிராக்டிக்கலாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம பிளேயிங் லெவனை பார்க்கலாம். இந்தியா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால் பிரித்விஷா தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. சட்டீஸ்வர் புஜாராவோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் ஒரு இன்னிங்ஸ் அப்படி ஹோல்டு பண்ணி வைக்கணும். விராட் கோலி, அஜிங்கிய ரஹானே, ஹனுமன் விகாரி, விருத்மன் சகா, கிட்டத்தட்ட இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 7 பேட்ஸ்மனோட கிளம்புறங்கிறாங்க. அது போக 4 போலர், உமேஷ் யாதவ், முகமது ஷமி அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வினை நீங்கள் ஒரு பேட்ஸ்மனாக சேர்த்தா கூட 8 பேட்ஸ்மனோட இறங்குறாங்க. ஒரு டே நைட் டெஸ்ட்டில் 8 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நல்ல ஒரு கவுண்ட் தான். சாலிடாக ஒரு 350 ரனுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் இருந்தாலும் பவுலிங்லேயும் அதே மாதிரி போடணும். ஹனுமன் விகாரி ஒரு கொஞ்சம் ஓவர்ஸ் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஓரளவு நல்ல செட்டிலான சைடு தான். கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு இல்லை, சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு இல்லை. விராட் கோலி வெளியே போனதுக்கப்புறமா கேஎல் ராகுல் உள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா சுப்மன் கில் கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா வர ஃபிட்டாகி உள்ளே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த போட்டி பிரித்விஷாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸ் தான். இந்த முதல் 2 போட்டிகளில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிரித்விஷா அண்ட் மயங்க் அகர்வால் ரெண்டு பேருமே யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து பிளேயிங் லெவலில் இருக்கலாம். மயங்க் அகர்வாலை நம்ம கண்டுபிடிச்சது போன முறை இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போன போது தான். ஸோ மயங்க் அகர்வாலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ். ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் ரொம்ப க்வெஸ்சன் மார்க்கில் இருக்கிறதுனால ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவல் நமக்கு செட்டில் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேமரன் க்ரீன் ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார் ப்ராக்டிஸ் மேட்ச்சில். நல்ல டால் பவுலர் வேறு. அவர் இந்த கன்கஷன் இன்ஜுரினால் அவர் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருந்துச்சு. பட் அவர் வந்து டெஸ்ட் டெபியூ பண்ண போகிறாரு, நாளை மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறாரு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நல்ல டால் பவுலர் வேறு. அதனால் அவர் முக்கியமான ஒரு க்ரூஷலான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நல்ல பேட்ஸ்மேன் வேறு. டிம் பைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டீவ் ஸ்மித் நேற்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாதியிலே போயிட்டு தான் நியூஸ் வந்தது, அவர் விளையாட மாட்டாரோ அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் அவரோட பேக் வந்து பரவாயில்லாமல் இருக்குது, ஓரளவு கண்டிப்பாக விளையாடுவார், அந்த டைம் வரும்போது ஃபிட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு க்வெஷ்சன் மார்க்லாம் தான் இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித் ஒருவேளை விளையாடலை அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய லாஸாக அமைந்து சேரலாம். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் இல்லை, மேத்யூ வேட் அண்ட் ஜோ பர்ன்ஸ் தான் ஓப்பனிங். மேத்யூ வேட் T20 இந்தியா கூட ரொம்ப நல்லா விளையாண்டார். லபிஷான் உண்டவுன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், கேமரன் கீன், இவங்க கிட்டத்தட்ட இவங்க 3 பேருமே ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கிறாங்க. மற்ற இந்த டாப் ஆர்டரை காலி பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுறக்கே வாய்ப்பு இருக்குது. மிச்சல் ஸ்டார், கம்மின்ஸ், லயன் அண்ட் ஹெசல்வுட். ஸோ இந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ட்ரியோ பயங்கர சூப்பராக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வேரியேஷன், கம்மின்ஸ் லைன் அண்ட் லென்த்தில் போடுவார், நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவார். ஹேசல்வுட் அதே மாதிரி தான். மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் பேஸுங்கிறதுனால ஓரளவு நல்ல டீசெண்டான அட்டாக் மாதிரி இருக்குது. வெளியே உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேஸ் இருக்காரு, பேட்டின்சன் இருக்காரு, நேசர், மார்க்கஸ் ஹாரி, ஸ்வப்சன், நம்ம ஸ்பின்னர் பார்த்தோம், அவங்கலாம் வெளியே இருக்கிறாங்க. பட் இந்தியா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட இறங்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மேத்யூ வேடை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லீக்கில் பிக் பண்ணலாம். டிம் பெயினை நீங்கள் மேபி ஒரு கிராண்ட் லீக்கில், சகா இல்லை டிம் பெயின் உங்களோட விருப்பப்படி பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப லோடவுனில் இறங்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால மேபி நீங்கள் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முதல் சாய்ஸ் மேத்யூ வேடு தான். பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணணும், ஸ்டீவ் ஸ்மித் கண்டிப்பாக பிக் பண்ணணும். இது போக பிக் பண்ணலாம் அப்படின்னா பிரித்விஷாவை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால் பிக் பண்ணலாம், இல்லை அஜிங்கிய ரஹானே கூட நல்ல ஆப்ஷன் தான். புஜாரா இருக்கிறாரு, புஜாராவே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், அவர் டீசெண்டான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக புஜாரா தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஹோல்டாக இருப்பார். தென் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹனுமன் விகாரி, இந்த பக்கம் கேமரன் கிரீன் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அஸ்வின் ஒரு டே நைட் என்கவுண்டரில் ஸ்பின்னர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியாவில் இல்லை. ஸோ மேபி அஸ்வின் நீங்கள் ட்ராப் பண்ணலாம், ஹனுமன் விகாரி கூட நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் எடுக்கலாம். ஸோ தென் பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் சொல்லவே இல்லை, எல்லாமே நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுறாங்க. மிச்சல் ஸ்டார்க் எடுக்கலாம், ஜஸ்பிரீத் பூம்ரா, முகமது ஷமி, ஹேசல்வுட், இவங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் உங்கள் அணிக்குள்ள. இப்போ நம்ம ரெண்டு அணியை பார்க்கலாம். ஸோ கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒன்று ரெண்டு பவுலர் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக போடலாம். ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலியை கேப்டனாக போடலாம், மிச்சல் ஸ்டார்க்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்தியா கூட நல்லா போடக்கூடிய பவுலராக முகமது ஷமி, புஜாரா, கம்மின்ஸை நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரஹானேவை ட்ரை பண்ணலாம். ஈவன் மயங்க் அகர்வால், பிரித்வி ஷா கூட நல்ல ஆப்ஷன் தான் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு. நம்மளோட முதல் அணி ஒரு ஸ்மால் லீக்கான அணி பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட், ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி, புஜாரா, பிரித்வி ஷா, டிராவிஸ் ஹெட், அஞ்சு பவுலர் எடுத்துருக்கோம். ஏன்னா பவுலர்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் 40 விக்கெட்டுமே போதான் போகுது, அப்போ தான் அந்த டெஸ்ட் மேட்ச் முடியும். கம்மின், ஸ்டார்க், ஹேசல்வுட், பூம்ரா, ஷமி. ஸோ இதை நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்மால் லீக்கில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கேப்டனாக ஸ்மித் போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக விராட் கோலி போட்டிருக்கேன். நம்மளோட இன்னொரு அணி ஒரு கிராண்ட் லீக் அணி, கண்டிப்பாக வித்தியாசமாக பிக் பண்ணி ஆகணும். டிம் பெயின், லபிஷன், ஸ்டீவ் ஸ்மித், ரஹானே, அகர்வால். இதில் பார்த்தீங்கன்னா பிரித்வி ஷா இல்லை, விராட் கோலி இல்லை, தென் அஸ்வின், ஹனுமன் விகாரி, லயான், மிச்சல் ஸ்டார், பூம்ரா, யாதவ். ஸோ இல்லை நான் ரெண்டு ஸ்பின்னருமே எடுத்திருக்கேன், லயான் அண்ட் அஸ்வின். மேபி ஸ்பின்னர்ஸ் ஒரு டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். லபுஷான் அண்ட் ரவுஜிகே ரஹானே நான் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கலாம். நீங்களும் நல்லா டீம்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் த பெஸ்ட்.